Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் மட்டன் நக்கெட்ஸ். எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நாம மூணு பிரெட்டை நாலா நாலா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டி பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறோம். அது கூட எடுத்து வச்சிருக்க மட்டன் பீசஸ் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீஸ் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். வினிகர் சேர்த்துக்கிறோம். அடுத்தது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மட்டனுக்கும் பிரெட்டு இந்த கலவைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு பேஸ்டாக பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் ஆட் பண்ணுறோம். ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒட்டாத அளவுக்கு நல்லா ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ, நான் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன், அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அது கூட எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் பீஸஸை முட்டையில் ஒரு தடவை டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புரட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டன் நக்கெட்ஸ் ரெடி. இப்போ இந்த மட்டன் சாப்பிட்றதுனால நமக்கு ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் பி, கே, மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் எலும்பில்லாத சத பீசஸ் மட்டும் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், பிரெட்டு 3 எடுத்துக்கோங்க, முட்டை 1, பால் 2 டேபிள்ஸ்பூன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.